ஜென்ரலாக வந்து இந்த காலேஜில் லீவ் கேட்கறது, இந்த ஓடி கேட்கறது, இதுக்கு வந்து நம்ம நிறைய பொய்கள்லாம் சொல்லுவோம். செத்து போன பாட்டியை திரும்ப திரும்ப கொள்ளுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நல்லா டீட்டெயிலாக விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் தான் வந்து இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறீங்க, நான் வந்து உங்களோட ஹெச்ஓடியாக இருக்க போகிறேன். கேம். ஹலோ, ஹாய் ப்ரோ. வணக்கம். என்னம்மா? ஹாய், சொல்லுங்கள் சொல்லுங்கள். என் பேர் அர்ச்சனா ப்ரோ. அர்ச்சனா ப்ரோ, என்ன பண்ணுறீங்க ப்ரோ? நான் கேர்ள். அப்போ ப்ரோன்னு ஊட்டி கூப்பிட்டீங்கன்னா எனக்கும் அப்படி தான் இருக்கும். ப்ரோன்னு கூப்பிடாதீங்க. நான் பிளஸ் டூ தானே போறேன், வயசுல பெரியவங்களை எப்படி மரியாதை இல்லாம கூப்பிடுறது? அப்படி சித்தப்பானே கூப்பிடலாம். கூப்பிடுமா, நீ எப்படி வேணுமோ கூப்பிடுமா. தாத்தான்னு வேணா கூப்பிடுவா. தாத்தா தாத்தா கூப்பிடுங்க, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. போன தடவை நீ எல்லாத்துலயும் ஃபெயிலு, உன்னை இது வரைக்கும் படிக்க வச்சு பார்த்தாச்சு, என்னென்னமோ செஞ்சு எல்லாமே ட்ரை பண்ணி உன் இதுல எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. என் பெஸ்ட் முடிஞ்ச அளவு குடிச்சிட்டு தான் சார் இருக்கேன். என்னமா? நானும் என் பெஸ்ட் முடிஞ்ச அளவு படிப்புல போட்டுட்டு தான் இருக்கேன். உன் முடிஞ்ச அளவு 3 மார்க் தான்மா வருது. போன தடவை எகனாமிக்ஸ்ல 3 மார்க் எடுத்துர்க்க. இதான் உன் முடிஞ்ச அளவு படிப்பா. சார் வந்து கிளாஸ்ல தூங்கிட்டே இருக்காங்க சார். ப்ரொஃபசர் வந்து தூங்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சார் பண்றது? சார் தூங்குறாரு கிளாஸ்ல. ஆமா ஆமா சார். சரிமா சரி. இப்படி தான் முதல் தடவை ஃபெயில் ஆனதுக்கு வந்து சொன்னேன், வாத்தியாரம் மாத்தணும். திரும்பவும் வந்து சார் தூங்குறாரு சொல்றேன். சரி, நான் இப்பவும் மாத்துறேன். அந்த வாத்தியாரம் இப்படியே இருக்காங்க. நான் என்ன சார் பண்றது? சரிமா சரிமா, நான் இப்ப வாத்தியாரம் மாத்திரமா போய் ஒழுங்கா படிமா. போமா போமா சார். சார் அப்புறம் உங்ககிட்ட ஓடி கேக்கணும். அந்த ஒரு 2 ஹவர் ஓடி கேட்டான், அவன அடிச்சு இந்த இங்க உட்கார வச்சிருக்கேன். அவனும் உன்ன மாதிரி மக்கு சாம்பிராணி. ஓடி கிடி கேட்காத, உம்பள புள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. அடிச்சு வெளுத்து போறியாமா இருக்காங்க. என்னமா சார்? ஹாஸ்பிடல்ல சொந்தக்காரங்க உடம்பு சரியாமா இருக்காங்க, ஐசியூல வச்சிருக்காங்க. ஓஹோ, ஹாஸ்பிடல் லையா? ஆமா சார். சொந்தக்காரங்கனா யாருமா? அது வந்து என்னோட தாத்தா. உங்களோட தாத்தாவா? ஆமா. நீ போன தடவை 4 நாள் லீவ் போட்டீலமா, அப்பவே உங்க தாத்தா செத்து போயிட்டாருன்னு நீ சொல்லி தான் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தே. இது அந்த தாத்தா சார். இது வேற தாத்தா சார். அப்படியா? சரி விடு. உங்க அப்பாவுக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேட்டுறேன் தாத்தா எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு. நானே அப்படிதான் போறேன். போன் எல்லாம் கிடையாது சார். சார் அப்பா கிட்ட போன் கிடையாது சார். அப்பா எங்க வேலை பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லம்மா, எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லுங்க, நான் போற வழியில விட்டுறேன். ஹாஸ்பிடல் நானே போயிடுவேன் சார், எனக்கு தெரியும். சரி சரி, உங்க தாத்தா பேர் என்ன? சார் நானே பேரு. தாத்தா பேர் ஆறுமுகம். எனக்கும் ஆறுமுகன்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அவர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து வந்து போறாரு. நான் இந்த ஆறுமுகன் தாத்தாட்ட போய் அவர் காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாதான் சரி வரும். கிளம்பு வா, ரெண்டு பேரும் போவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அருண் கார்த்திக். அருண், வாங்க. நல்ல ஸ்டூடெண்ட் ஆச்சு அருண் சார். நல்லா படிக்கிற பையன் சார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பையன். நம்ம காலேஜ்ல இருக்கிறதே ரொம்ப பெருமை. அருண் உட்காருங்க. அருண் சொல்றேன். அருண் ஒண்ணும் இல்ல, நம்ம காலேஜ்ல ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. நிறைய பேர் வெளிலேருந்து எல்லாம் வராங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் வேணும். நீ ஒரு 3 நாள் வெளில எங்கேயும் போகாத. ஹாஸ்டல்லே, நம்ம ஹாஸ்டல்லே தங்கி உனக்கு ஃபுட்டு கிட்ட எல்லாமே வந்துடும். வெளில ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க, அவங்கெல்லாம் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுறப்பா. சார் அதை நான் பண்ணட்டா? ஆமாம் சார், நீ தானே இந்த காலேஜில் பொறுப்பான பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட். நீ தான் யார் சொன்னது? ஐயாங்க, என்ன ஒரு அச்சோடி நான் சொல்கிறேன், அப்புறம் யார் சொல்லுவா? நீ பார்த்துக்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ என்னடா எந்த பாட்டிக்கு மரியாதையா போயிடு.
இல்ல இந்த லாக் ஏதாவது பேசிட்டு இருக்காத காமெடின்ற பேர்ல ஏதாவது பேசினா வெளுத்து போடுவேன் வெளில போ கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கடா. இல்ல ரேஷன் கடைக்கு அமௌண்ட் வாங்குறதுக்காக போயிருக்கு சார் பாட்டி. அங்க ஏதோ கரெக்ட் ஆகி ஓகே ஆகி மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு சார். இவங்க எல்லாம் கடைசி தாத்தாட்டதான் கேக்கணும். என்னடா இல்ல அது நம்ம சாமர்த்தியம். என் பாட்டி அந்த அளவுக்கு சாமர்த்தியமா பிக்கப் பண்ணிருக்கு. நானும் இதெல்லாம் ஒரு பெருமையாடா. ரேஷன்ல போய் 80 வயசு பாட்டி ஒருத்தனை பிக்கப் பண்ணிருக்குன்னு நீ சொல்றதுக்கே அசிங்க பண்ணுண்டா. சரி இரு, உங்க அப்பாவுக்கு ஒரு தடவை கால் பண்ணி கல்யாணமா நானும் வரேன்னு சொல்லிடுறேன். சரி ஓகே, லீவு தரேன். சரி சரி. ஏ என்னடா என்னடா சொன்ன? இல்ல இல்ல, லீவு கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுக்கலனாலும் நல்லா இருக்கும். சரி சரி, லீவு தரேன். இந்த 500 ரூபா என் பேர்ல மொய்ய வச்சு விடு, புரியுதா? மொய்யா? ரைட். சாருக்கு சைடு சிலேன்னு பார்த்தேன். டேய் ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரவிக்குமார் தேனி. அரவிந்த் குமார் எப்படி இருக்கீங்க? ரவிக்குமார் நல்லா இருக்கு. இந்த பேரும் நல்லா இருக்கு, ரவிக்குமார். அதாவது எனக்கு எல்லாமே வேற வேற மாதிரி கேட்குது, யாருன்னே தெரியல இன்னைக்கு. வாங்க ரவி, உள்ள வாங்க ரவி. சொல்லு ரவி. வணக்கம் சார். சொல்லு ரவி. சார் எனக்கு 2 days லீவ் வேணும் சார். எதுக்கு ரவி? ஊர்ல பாட்டி டெத் ஆயிட்டாங்க சார். ஐடி கார்டு எங்க ரவி? சார் ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு சார், வெளியே எங்கே போட்டேன் சார். ஐடி கார்டு எங்கே ரவி? சார் ஐடி கார்டு சார் வச்சிருந்தேன் சார், இப்போ அது கொடுத்துருங்க சார். ஐடி கார்டு மிஸ் சொல்லி எழுதி கொடுத்துருங்க சார், வந்துடும் சார். ஐடி கார்டை தெரியும், நீ எங்கே கொடுத்தன்னு தெரியும். வெளியில் டீ கார்டில் அடமான வச்சு டீ கொடுத்துருக்கேன். ஐடி கார்டு இந்த வரைக்கும் பாரு, எடுத்துகிட்டு போ. இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காத. காலேஜ் மானத்தையே வாங்குற நீ. ஐடி கார்டை கடன் வச்சவனா டீ குடிப்பானா? என்னை கேவலப்படுத்தவனே இந்த காலேஜில் சேர்ந்து படிச்சிருக்கியா நீ? நல்லா பார்த்துக்கிறேன் ஐடி கார்டில்தான். வாங்கிட்டு நிறைய அடிகளை ட்ரீட் பண்ணி வேற மாதிரி கொடுக்க சொல்லுவேன் மேடம், பாத்துங்க அதையும். சரிடா போடா போடா.